Hi friends, welcome to Raji's Kitchen. நான் இது ஒரு விடுக தான் சொல்லிந்தேன். ஊசி போல் இருப்பான் ஊரையே எரிப்பான் அது என்ன கேட்டிருந்தேன். அதுக்கு ரெண்டு மூணு பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க தீ குச்சின்னு. கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒன்று கேட்குறேன், நன்றிக்கு வால் கோபத்துக்கு வாய் அது என்ன? நன்றிக்கு வால் கோபத்துக்கு வாய் அது என்ன? இதுக்கான ஆன்சரை எனக்கு சொல்லிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் ஆன்சரை நாளைக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் இன்னைக்கு வந்து கேரட் சாக்லேட் கீர் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை சீவி வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து முந்திரி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், பிஸ்தா, திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். மில்க் மெய்டு எடுத்திருக்கேன், கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கொக்கோ பவுடர் ஒரு நாலஞ்சு பீஸ், டைரி மில்க்கு, அப்புறம் பால் ஒரு மூணு நாலு ஸ்பூன் பால். இதில் நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு நாலு டைரி மில்க்கும் பீஸும், அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோகோ பவுடரும், அப்புறம் மூணு ஸ்பூன் பாலும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நெய் விட்டுருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாலும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கேரட்டை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கேரட்டை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இப்போ இதுல எடுத்து வச்சுக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்கேன், வறுத்து வச்சிருக்கேன். நெய்ல நெய்யோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற டைரி மில்க்கும், ஒரு மூணு பீஸ் டைரி மில்க்கு, ஒரு ரெண்டு ஸ்பூன் கோகோ பவுடர், அப்புறம் கொஞ்சம் பால் விட்டு நான் நல்லா அது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். இந்த மில்க் ஷேக்கு, சாரி, இந்த கீர் வந்து எம்மியாக இருக்கும். நல்லா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாக்லேட் விட்டோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கண்டென்ஸ்ட் மில்க். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் சாக்லேட் கீ ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கேன் இதில். இதில் நான் விட்டுக்கிறேன். இது நல்ல ஆற வச்சு தான் விடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படியே விடுறேன். ஸோ கேரட் கீ ரெடி. மேலே ஒரு ஸ்பூன் மில்க் மெய்ட் விட்டுக்கிறேன், கண்டென்ஸ் மில்கை. எம்மியான ஒரு கேரட் சாக்லேட் கீ ரெடி. செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜேஷ் கிச்சனில் போய் என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.